அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்வினின் இயற்கை தேர்வு கோட்பாடு டார்வின் அப்படின்னு வந்தவங்க உங்களுக்கு தெரியும் ஒரு இயற்கை விஞ்ஞானின்னு சொல்லலாம் இயற்கைவாதின்னு சொல்லலாம் அவர் இயற்கையில் அதிகமான நாற்றங்கள் இருக்கிறனால அது இதை பற்றியும் சொல்கிறோம் டார்வின் எடுத்துட்டாவும் ஒரு இயற்கை தேர்வு அப்படிங்கிறத பற்றி நல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் ஒன்மர் உசேன் அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறார் அவருடைய முழுமையான பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின் இவர் இயற்கை தேர்வு வழி சிற்றின்ன தோற்றம் அப்படிங்கிற நூலை எழுதினாரு சார்லஸ் டார்வின் சிற்று இயற்கை தேர்வு வழியாக சிற்றின்ன தோற்றம் அப்படி நூலை எழுதி அதுல தாவர்கள் மற்றும் விலங்குகளை ஆய்வு செஞ்சு அதனுடைய ஒற்றுமைகள் வெற்றுமையில் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாரு யார் அப்படின்னா இந்த சார்லஸ் டார்வின் இந்த ஒற்றுமைகள் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா சூழலுக்கு ஏற்ப பொருத்தமான தகமைப்பு பெற்றிருப்பதையும் கண்டறிந்தார் அப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உயிரினங்கள் உயிர் வாழ்றதுக்கு அதனோட அடாப்டேஷன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறத பத்தி இதெல்லாம் சொல்றாரு தகுதி பெற்ற உயிரினங்கள் உயிர் வாழும் தகுதி பெறாத உயிரினங்கள் இந்த உலகத்திலிருந்து நீக்கும் அப்படின்னு சொல்லலாம் தகுதி பெற்ற உயிரினங்கள் நன்கு உயிர் வாழும் அதிக வாரிசுகளை உண்டாக்கும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும் இயற்கையை தேர்ந்தெடுத்து அதோட அடாப்ட் ஆகணும் அப்படிங்கறத பத்தி இதனோட கோட்பாடுகள் பத்தி ஜென்ரலா சொல்றாரு யார் அப்படின்னா டார்வினோட இயற்கை கோட்பாடு பத்தி சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டார்மினோட கோட்பாடுகளில் நிறையா இருக்குது நிறைய ஃபேக்டர் இருக்குது நம்ம சிலதை மட்டும் எடுத்துட்டு அதில் நான்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் நல்லா பார்த்துக்கலாம் அவருடைய டார்மினோட கோட்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறது புக்கில் ஃபர்ஸ்ட் பேருக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும் அந்த கோட்பாடுகள் என்ன கருத்துக்களை சொல்கிறாங்க எத்தனை மார்க் அப்படிங்க பேர்கள் மட்டுமே டூ மார்க் கேட்பாங்க இப்போ மிக இனப்பெருக்கம் அப்படின்னு ஒரு கோட்பாடை சொல்கிறாரு ஃபர்ஸ்ட்டு அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அளவற்ற பிறப்பித்தல் திறன் அப்படிங்கிறத கோட்பாடை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்றாரு இதில் ரெண்டு எடுத்துக்காட்டை பற்றி அவர் சொல்லியிருக்காரு நல்ல மைண்டில் வச்சுக்கணும் பழைய புகழெல்லாம் பற்றி நாலஞ்சு எடுத்துக்காடை சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு ரெண்டே எடுத்துக்காடை தான் சொல்லியிருக்காங்க ஒன்று சால்மன் மீன்களை பற்றி சொல்லியிருக்காங்க சால்மன் மீன்கள் எங்கே காணப்படும் அப்படின்னா கடல்ல இருந்ததை பற்றி சொல்லியிருக்காரு இருபத்தெட்டு மில்லியன்கள் ஒரு ஒரு லாக்டேஷன் அப்படின்னா ஒரு கறவை காலம் மாதிரி ஒரு ஜெனரேஷன் ப்ரீடிங் இனப்பெருக்க காலத்தில் இருபத்தெட்டு மில்லியன் முட்டைகள் இடம் இத பத்தி இதை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போயிட்டு இருந்தது கடல்கள் சால்மன் மீன்கள் அதிகமா இருந்திருக்கும் அப்படிங்கிற கோட்பாடு பத்தி சொல்றாரு ரெண்டாவது யானை இது அதிக அளவற்ற பிறப்பத்தல் திறனுக்கு எடுத்துக்கிட்ட சொல்லலாம் சால்மன் மீன்களோ யானை அப்படின்னா குறைவான பிறப்பத்தல் திறனுக்கு சொல்லலாம் ஒரு வருஷத்துல அதனோட லைஃப் டைம்ல பாத்தீங்கன்னா ஆறு குட்டிகள் இனம் அந்த ஆறு குட்டிகள் எனக்கூடிய இது இதுவே ஒரு கால்குலேட் எழுநூத்தி ஐம்பது ஆண்டுகள் எத்தனை வாரிசு உண்டாக்க முடியும் யானைகள் பாத்தீங்கன்னா ஆறு மில்லியன் வாரிசுல உண்டாக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி ரெண்டு கருத்துக்களை சொல்லியிருக்காரு யார் அப்படின்னா இந்த சார்லஸ் டார்வின் எந்த கருத்துல அப்படின்னா இந்த மிக இனப்பெருக்கம் அல்லது அளவற்றல் பிறத்தல் திரண்டுல இந்த வாழ்பாடு சொல்லியிருக்காங்க இது ரெண்டு கான்செப்ட் ரொம்ப முக்கியம் அடுத்தது ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாழ்க்கை போராட்டம் வாழ்க்கை போராட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரினங்கள் அப்படின்னு வாழ் வாழ்க்கையினே ஒரு போராட்டம் தான் எதுக்காக நம்ம போராடுறோம் அப்படின்னா ஒன்று உணவுக்காகவும் இல்லை இருப்பிடத்துக்காகவும் இனப்பெருக்கத்துக்காகவும் போராடுறோம் இந்த மூணு பேசிக் இதை நம்ம ஆல்ரெடி நம்ம பேசிக்லேயே படிச்சிருக்கிறீங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் எனக்கு கூட்ட எடுப்பணிகளுக்கு இடையே போட்டி ஏற்படுகிறது ஏன்னா ஒரு பொருளுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா போட்டி போட்டுறோம் எல்லாத்தையுமே நம்ம நம்மளுடைய வாழ்க்கை போராட்டத்தில் எவ்வளோ போராட்டமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதை பற்றி இவங்க சொல்கிறாங்க இதில் மூன்று விதமான போராட்டங்கள் நடக்குது அப்படிங்கிறது டூ மூணு மூணு டூ மார்க் கொஸ்டின் இருக்குது அதை பார்த்துக்கோங்க ஒன்று சிற்றங்களுக்கு உள்ளான போராட்டம் இப்போ மனிதனத்துக்குள்ளே மனித மனிதனங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா போராட்டங்கள் நிறையா இருக்குது அதுதான் சிற்றன்களு உள்ள போராட்டம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஹெட்லைன்ஸு இது டூமார் விஷன் இந்த டூமர்ஷன் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு லைன்ஸ் சிற்றனுக்குள்ளே போராட்டம் ஒரே ஒரு சிற்றனுக்குள்ளே உணவு உடை இருப்படறதுக்காக சண்டைகள் வரதும் இந்த மாதிரி சொல்றதை பற்றி சொல்றதா தான் இந்த போராட்டம் அடுத்து சிற்றங்களுக்கு இடையான போராட்டம் ஒரே இனம் எடுத்துட்டா இப்ப மனித மனித மனிதர்களுக்கு ஃபஸ்ட்டு கான்செப்ட் அடுத்து ஒரு இனம் இப்போ மனித இனத்துக்கும் விலங்கு இனங்களுக்கும் இடையில உள்ள போராட்டம் வெவ்வேறு சிற்றங்களுக்கு இடையே உள்ள போராட்டம் அடுத்து உடவுக்கு இருப்பிடத்துக்காக போராட்டம் தான் இதே சேம் கான்செப்ட் அடுத்து சுற்றுச்சூழலும் போராட்டம் சுற்றுச்சூழல் சரியா அமையல் அப்படின்னா நம்ம உயிர் வாழ முடியாது ஒன்னு இரவு பகல் இல்லை அப்படின்னா நம்ம உயிர் வாழ முடியாது இரவு பகல் இல்லை அப்படின்னா போட்டோ ஒளி ஒளிச்சேர்க்கை கிடக்காத நம்மளுக்கு எதுவும் உணவுப் பொருட்கள் கிடைக்காத போயிடும் அப்ப எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது சுற்றுச்சூழல் போராட்டம் சுற்றுச்சூழல் ஒரே வெயிலா இருந்தாலும் ஒரே குளிரா இருந்தாலும் நம்ம உயிர் வாழ முடியாது அதனால ஆறு மாசத்துக்கு வெயிலாகவும் ஆறு மாதத்துக்காகவும் இது குளிராகவும் இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம நம்ம அடுகுல ஜென்ரலா தெரிஞ்சிருப்பீங்க காலநிலை வேறுபாடு வெள்ளம் நிலநடுக்கம் வளர்ச்சி இனக்கா இனமாகுவதற்கான போராட்டங்கள் அப்படிங்கறத பத்தி சுற்றுச்சூழல் போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மாறுபாடு தோன்றது இதுல இரண்டு உயிர்களுக்கு ஏற்படக்கூடியது மாறுபாடுகள் ஏன்னா ஒரு உயிரில நம்ம மாறுபாடு சொல்ல முடியாது ரெண்டு உயிர்கள் சொல்லலாம் ஒன்று போல் இருப்பதில்லை இரண்டு உயிர்கள் எடுத்துட்டு ஒன்று போல் இருப்பதில்லை அதுல மாறுபாடு காணப்படும் உருவத்து இரட்டைகளிடையே மாறுபாடு இருக்கும் ஒரு ஆணா இருக்கலாம் ஒரு பெண்ண இருக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே விதமான வேலைகள் செய்ய வேற செய்யறது அதை பத்தி சொல்லலாம் ஒரே பெட்ரோல்களுக்கு இருக்கும் குழந்தைகள் கூட நிறம் உயரம் பழக்க வழக்கங்கள் போன்ற பண்புகளை வேறுபட்டு உள்ளன அப்படிங்கறத எடுத்துக்காட்டு சொல்றாரு அடுத்து விலங்குகள் தோன்றும் பல பயனுள்ள மாறுபாடுகள் மீட்க உதவும் இப்ப பச்சை வந்தியில எடுத்துட்டீங்கன்னா அந்த இயற்கைகளை பாத்தீங்கன்னா அந்த பச்சை பசுமையோட சேர்ந்து அது உயிர் வாடுறதுனால எதிர் உயிர்கள் இருந்து தன்னை பாதுகாக்குது அப்படிங்கிற பத்தியும் உணவுக்காக தன்னுடைய கலரை பயன்படுத்தி பயன்படுத்தக்கூடிய பச்சை வந்தியெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இது மூன்றாவது மாறுபாடு தோன்றுதல் மூலியமே எப்படி எப்படி சரிவாகிறத பத்தி சொல்லியிருந்தாங்க நாலாவது இயற்கை தேர்வு வழி சிற்றின தோற்றம் இயற்கை வழி தேர்வு சிற்றின வலி தோற்றத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா இயற்கையில மிகச்சிறந்த தேர்ந்தெடுக்கும் சக்தி அடுத்த சிற்றினம் தகமைப்பு இது மூணுமே அமைஞ்சாதான் ஒரு உயிரின உயிர் வாழ முடியும் இயற்கை அமைஞ்சா மட்டும்தான் அந்த உயிரின உயிர் வாழ முடியும் இல்லை அமையாது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் டார்வினத்திற்கான எதிரான கருத்துக்கள் அடுத்து நம்ம பார்க்கறது டார்வினுக்கான எதிரான கருத்துக்கள் இதுல மாறுபாடுகள் தோன்றும் முறை சரியான விளக்கம் இல்லை இவருடைய என்னென்ன கிடையாது கருத்துக்கள் அப்படின்னா இது வேரியேசன் சொல்லலாம் வேரியேஷன் சரியான விளக்கமா அவர் கொடுக்கல அப்படிங்கறத பத்தி சொல்லலாம் இரண்டாவது தகுதியுடைய சொல்றாரு தகுதியுடையது உயிர் வாழும் தகுதி இல்லாத உயிரிலிருந்து இந்த உளவு நீக்கு நீக்க அப்படின்னு சொன்னாரு அதுக்குன்னா விளக்கம் இல்லை மூணாவது பாத்தீங்கன்னா சில மாறுபாடுகள் மட்டும் கவனத்திற்கு கொண்டார் நிறைய கடத்துல கொள்ளல அடுத்து பாத்தீங்கன்னா சோமாட்டிக் செல் அண்ட் ஜெம் செல் இதில் செல்லு இனப்பெருக்க செல்லை ஒற்றை விளக்கத்தை அவர் கொடுக்கல இதை விளக்கத்தை கொடுத்த தான் ஆகஸ்ட் வீஸ் மன்னு நான் சொல்லியிருந்தேன் அடுத்தது அந்த காலத்தில் இருந்த மாமுத்தி யானைகளோட நீளமான தந்தைகளை பற்றி இவரை சொல்லல அயர்லாந்து மான்கள் நீளமான கொம்புகள் பற்றி விளக்கவில்லை அப்படிங்கறது இவரோட எதிரான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் இதோட முடிஞ்சு போச்சு டார்வினோட எதிர்காலத்தில் பைமார் வசைன் அடுத்தது பாத்தீங்கன்னா புதிய டார்வினம் அப்படிங்கறது அடுத்து பைமார் வோசை இயற்கை தேர்வு வழியினாக பரிமாறம் நடைபெறுகிறது புதிய விளக்கத்துக்கான புதிய டார்வினசம் கோட்பாடு டூம்பார் கேட்பாங்க இதுல என்னென்ன காட்பாடுகள் அப்படிங்கிற பாயிண்ட் மூலியமா பார்க்கலாம் பல்வேறு மாற்றங்கள் நடக்கிறத பத்தி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க புதிய மாற்றங்களை பத்தி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எதை ஒரு அப்படின்னா அறிவியல் கண்டுபிடிப்புள்ள ஒருடா இந்த புதிய டார்வினசம் பத்தி சொல்றாங்க அவர் ஆதரச்சவர் யார் யார் அப்படின்னா வால்ஸ் கென்ரிச் வீஸ்மேன் மெண்டல் இவங்களாம் இந்த அறிவியல் கண்டிப்பு மூலிமா யாரோட கோட்பாடு மெய்ப்பிக்க பார்க்குறாங்க அப்படின்னா சார்லஸ் டார்வினோட கோட்பாடு மெய்ப்பிக்கிறாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா திடீர் மாற்றம் மாறுபாடுகள் தனிமைப்படுத்துதல் இயற்கை தேர்வு நிகழ்வெண் இதெல்லாமே டோட்டலாக இவர்கள சொன்ன கருத்துக்களை ஆதரித்து அவர் மூலிமா கண்டுபிடிக்கப்பட்ட கோட்பாடுகள் இந்த கோட்பாடு இதெல்லாம் நடக்கலை அப்படின்னா உயிரினமே கிடையாது இதன் மூலியமாக எல்லாம் நடந்து போனதுனால தான் உயிரினங்கள் பரிணாமம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் திடீர் மாற்ற கோட்பாடு இதோட இந்த லெசன் முடிஞ்சது டார்வின் மீது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் நன்றி